நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா டிசம்பர் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும். நம்முடைய வாழ்வு சிறக்கட்டும். நம்முடைய எண்ணங்கள் உயரட்டும். இறைவனுடைய அருள் தொடர்ந்து நம்மை வந்து சேரட்டும். எனவே உங்களுடைய குடும்ப வாழ்வும் உங்களுடைய உடல் நலமும் உங்களுக்கு சிறப்பாய் அமைய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வழியாக வாழ்த்துக்களையும் ஜெபம் நிறைந்த ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, இதை நற்செய்தி சுருக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கோடிட்டு காட்டுகின்றது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் நற்செய்தியாளர் பயன்படுத்திய அழகான சொற்றொடர் இது. இந்த வாக்கை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, அதை தொடக்கத்தில் இருந்த
ஒரு நிலையோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. எனவே கடவுள் மனிதரானார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் தனக்கே உரித்தான பாணியிலும் அதற்கே உரித்தான தொடர்பிலும் விளக்குகின்றார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அணுகுகின்ற நாம் இந்த நற்செய்தியினுடைய பல்வேறு கூறுகளையும் உண்மைகளையும் அழுத்தம் திருத்தமான சிந்தனைகளையும் உள்வாங்க அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு விதமான சிந்தனைகளை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. எனவே படைக்கப்பட்டது இந்த கடவுளால், இந்த உலகம் உருவாக்கப்பட்டது இந்த இறைவனால். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லுகின்ற நற்செய்தியாளர், ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது என்று சொல்லி மீண்டும் இயேசுவை ஒளியாக சித்தரிக்கின்றார். அது மாத்திரமல்ல, தமக்கு உரியவர்களிடம் அவர் வந்தார் என்று சொல்லி மனுக்குலத்தை மீட்க வந்த செய்தியை வெளிப்படுத்துகின்றார். அதோடு ஒட்டி நின்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி கடவுளை காணக்கூடிய வாய்ப்பையும் சூழலையும் இயேசு கிறிஸ்து என்ற இறைமகனால் அது நிறைவு பெற்றது என்பதை யோவான் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் தொலைவில் இருக்கின்றவர் அல்ல, உடன் நடந்து வருகின்றவர் என்ற அழுத்தமான விசுவாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு குட்டி கதையை சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அமைச்சர் பெருமக்களே, இந்த உலகத்தை மீட்பதற்கு கடவுள் ஏன் மனிதராக வேண்டும் என்று சொல்லி. பல அமைச்சர் பெருமக்கள் பல்வேறு விதமான பதில்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு பதிலிலும் அந்த அரசன் நிறைவு பெறவில்லை. அமைச்சர்களிலே மூத்த அமைச்சர் பல பதில்களை விளக்கங்களை எடுத்து கூறுகின்றார், எதிலும் அவர் நிறைவு பெறவில்லை. அந்த நாள் சென்று விடுகின்றது. மீண்டுமாக சில நாட்கள் கழித்து ஒரு அமைச்சர் அரசனை பார்த்து, அரசே, இன்றைய தினம் மாலை நாம் ஏரியிலே ஒரு படகு உலா செல்லலாம் என்று சொல்லி அழைக்கின்றார். சரி என்று அரசனும் ஒத்துக்கொள்ளுகின்றார். அப்பொழுது அமைச்சர் இன்னொரு வேண்டுகோளையும் விடுக்கின்றார். படகு உலா செல்லுகின்ற பொழுது உங்களுடைய மகன் இளவரசனையும் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி. அரசன் இதற்கென்ன, அழைத்து வந்தால் போச்சு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகின்றார். மாலை நேரம், ரம்மியமான ஒரு சூழலில் ஏரிக்கரையிலே ஒருவர் ஒருவரை சந்திக்கின்றார்கள். அரசன், அமைச்சர், இளவரசன் மூவரும் படகில் ஏறுகின்றார்கள். படகோட்டி மெய்காப்பாளர்கள் உடன் இருக்கின்றார்கள். சரி என்று சொல்லி படகு ஏரியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய ஏரியினுடைய மத்திய பகுதி வந்தவுடன்
ஏதேதோ பேசிக்கொண்டு வந்த ஒரு சூழல்ல அமைச்சர் என்ன செய்தார் என்று தெரியவில்லை. அவருக்கு புத்தி பேதலித்து போய்விட்டதோ என்று தெரியவில்லை. மூன்று நான்கு வயது மதிக்கத்தக்க அந்த இளவரசரை தூக்கி தொப்பென்று அந்த ஏரி தண்ணீரில் தூக்கி வீசுகின்றார். அரசனுக்கு பதைபதைத்து போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அமைச்சரை திட்டிக் கொண்டே அமைச்சரை கொள்வதைப் போல கைகளை உயர்த்தி கொண்டு வேறு எதுவும் செய்ய முடியாமல் உடனடியாக தண்ணீரில் குதித்து நீந்தி சென்று அந்த இளவரசனை காப்பாற்றி மீட்டெடுத்து படகுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார். அப்பொழுது இருந்த கோபத்தில் அமைச்சரை கொலை செய்ய வேண்டும், சிறச்சேதம் செய்துவிட வேண்டும் என்ற நோக்கோடு கரைக்கு படகை செலுத்தச் செல்லுகின்றார். அப்பொழுது படகு கரைக்கு வந்தவுடன் உடனடியாக இந்த அமைச்சரை சிறச்சேதம் செய்யுங்கள், காரணம் என்னுடைய மகனை கொல்ல பார்த்தான் என்று சொல்லி ஆணையிடுகின்றார். அப்பொழுது அந்த அமைச்சர், அரசே, நான் இறப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்வதற்கு எனக்கு நேரத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். என்ன என்று சொல்லி கோபமாக கேட்கின்றார். இல்லை, சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீர்கள், கடவுள் ஏன் மனிதனாக வேண்டும், மக்களை மீட்பதற்கு ஒரு வானதூதர் போதாதா, அல்லது ஏதோ ஒரு மனிதரையோ ஒரு அரசனையோ அனுப்பி மக்களை மீட்டிருக்க கூடாதா என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்டு எந்த விதமான பதிலும் நீங்கள் திருப்தி அடையவில்லை. இன்றைக்கு அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கின்றேன். உங்களுடைய மகன் தண்ணீரில் விழுந்து விட்டான், உங்களை விட சிறப்பாக நீச்சல் தெரிந்த படகோட்டி இருக்கின்றார், நீங்கள் கைதட்டினால் கூப்பிட்ட குரலுக்கு அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு மெய்காப்பாளர்கள் அருகில் இருக்கின்றார்கள், அதைவிட அதிகமாக உங்களுடைய அரசவையிலிருந்து உங்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நான் இருக்கின்றேன், எங்களிடம் சொல்லி இருந்தால் ஒரு நிமிடத்திலே உங்களுடைய மகனை நாங்கள் காப்பாற்றி இருப்போமே, நீங்க ஏன் போய் தண்ணீர்ல குதிக்கணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அரசருக்கு கோபம் வந்தது. அமைச்சரை, என்ன பேசுகின்றீர்கள், முட்டாள்தனமான ஒரு பேச்சு, விழுந்தது என்னுடைய மகன், என்னுடைய சொந்த மகன், நான் பெற்றெடுத்த மகன், அந்த மகனை மீட்பதற்கு நான் ஒரு படகோட்டியையோ மெய்காப்பாளனையோ அமைச்சனையோ அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை, என்னுடைய மகனை காப்பதற்கு எனக்கு தெரியும், உறுதியாக அரசன் சொன்னான். அமைச்சர் திருப்பி சொன்னார், அரசே, இதுதான் கடவுளுடைய நிலைமையும், பாவத்திலே விழுந்ததும் பல்வேறு விதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததும் இந்த மனித சமுதாயம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், தங்களுடைய சொந்த மக்களாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களை மீட்பதற்கு ஒரு வானதூதரையோ அல்லது வேறொரு மனிதரையோ ஒரு தலைவனையோ ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கடவுளுக்கு இல்லை, மாறாக கடவுளே இந்த மனிதனை மீட்பதற்கு மனுவுரி எடுத்து வந்தார் என்று சொல்லி அமைச்சர் சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ஒரு கதைதான், ஆனால் இந்த கதையில் இருக்கின்ற உண்மை ஒன்றே ஒன்று மட்டும்தான், கடவுளுடைய அன்பு எத்தனை ஆழமானது என்பதை நிரூபிப்பதே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. யோவான் நற்செய்தியாளர் இதைத்தான் பல வழிகளிலும் முறைகளிலும் சூழ்நிலைகளிலும் விளக்குகின்றார். வாக்காக, ஒளியாக, உண்மையாக, தமக்கு உரியவர்களிடம் வந்தவராக, அல்லது கடவுளை நேரிலே கண்டு நம்மோடு பகிர்ந்து கொள்பவராக ஆண்டவர் இயேசுவை பல விதங்களிலே அறிமுகப்படுத்துகின்றார். ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மை, கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால், இந்த உலகிற்கு கடவுளை மனுவுரி எடுக்க வைத்த அளவுக்கு ஆழமான அன்பு
கடவுளுடைய அன்பு. எனவே இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழால கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாகவும் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற சாட்சிகளாகவும் வாழ நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எங்களுக்குள் ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகின்றோம். பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுள் என்னை அன்பு செய்கின்றார் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கையோடு அந்த அன்பிலே என்றும் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து வாழவும் அதன் வழியாக கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லவும் எடுத்து காட்டவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கிறிஸ்துவனுடைய அன்பும் சமாதானமும் இந்த உலகம் முழுவதும் என்றும் குடிகொள்ளச் செய்திருள்வாராக. ஆமீன்.